தமிழகத்தில் அணைகள் மற்றும் நீர்நிலைகளை அழகுபடுத்துவது மற்றும் விவசாய நிலங்களை மேம்படுத்தும் பணியை அரசு துவங்கியுள்ளது. இதற்காக அணைகள் மற்றும் நீர்நிலைகளில் தேங்கியுள்ள வண்டல் மண் அள்ள விவசாயிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியது. அரசின் இந்த உத்தரவுக்காக காத்திருந்த மணல் மாஃபியா கும்பல் அதிகாரிகள் அமோக ஆதரவுடன் வண்டல் மண் அள்ள அதிரடியாக களமிறங்கியது. பல கோடி ரூபாய் மதிப்பில் ராட்சச போக்லைன் இயந்திரங்கள் நூற்றுக்கணக்கான டிப்பர் லாரிகளை அணைகள் மற்றும் நீர்நிலைகளில் நிறுத்தியது. இரவு பகலாக மண் அள்ளும் பணி அசுர வேகத்தில் நடக்கிறது. இலவசமாக அள்ளப்படும் கனிம வளம் தனியார் நிறுவனங்களில் பல கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனால் விவசாயிகள் மாட்டு வண்டியில் வண்டல் மண் அள்ள அதிகாரிகள் ஏகப்பட்ட கெடுபிடி காட்டுவதால் பெரும்பாலான விவசாயிகள் மண் அள்ளுவதையே நிறுத்திவிட்டனர். பவானிசாகர் நீர்த்தேக பகுதியில் வந்து வண்டல் மண் வந்து எடுக்க சொல்லி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து விவசாயிகள் யாரும் வந்து அந்த மண்ணை வந்து அதிகமாக எடுத்து பயன்படுத்தலை. மற்றவங்க வந்து அந்த மண் தேவை சார்ந்து வணிக ரீதியாக பார்க்குறவங்க வந்து அந்த மண்ணை தப்பான வழியில் எடுத்து கொண்டு போய் அதை வந்து சேல்ஸ் பண்ணி அதில் வந்து பணம் பார்க்குறாங்க. இதில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு தகுந்த பதில் தந்தாங்கன்னா அந்த வண்டல் மண் வளமும் காக்கலாம், இந்த ஊழலையும் தடுக்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகேயுள்ள பவானிசாகர் அணை பகுதிகளான லிங்காபுரம், மொக்கைமேடும் உள்ளிட்ட பகுதிகளில் வண்டல் மண் டிப்பர் லாரிகளில் அள்ளப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பில்லூர் மற்றும் பவானிசாகர் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இதனால் அணைகளில் வண்டல் மண் அள்ள அதிகாரிகள் தற்காலிக தடை விதித்தனர். விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் அள்ள அரசு அனுமதி வழங்கிய நிலையில் ஊழல் அதிகாரிகளால் வண்டல் மண் கொள்ளை ஜோராக நடக்கிறது. இத்திட்டம் மணல் மாஃபியா கும்பலுக்காக கொண்டுவரப்பட்டதாகவும் இத்திட்டத்தால் உண்மையான விவசாயிகள் பயனடையவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்தினர்.